மாத்திடணும், மாத்தலாம் அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். சரி, 40 கீர் மாற்ற வேண்டியது, நான் 45 வந்து மாத்திருக்கேன் அப்படின்னா அலாரம் அடிக்கணும். அப்படி மாத்தி மாத்தி போட்டோம்னா அலாரம் அடிச்சுட்டேன். நம்மளை அலாட் பண்றது தான் சார், அப்படி அலாரம் அடிச்சு ரொம்ப வேகமா போறீங்கன்னு சொல்லி அலாட் பண்ணுது. அவ்வளவுதான், ரொம்ப ஸ்லோவா போனாலும் அலாட் பண்ணோம், ரொம்ப வேகமா போனாலும் அலாட் பண்ணோம். இந்த 60-65 இதுலயே போனா கம்முன் இருக்கும். சீட்டு பெல்ட் போடலாம் அலாட் பண்ணோம், கிளட்ச மிதிக்காம கீரை போய் தொட்டமாக அலாட் பண்ணிடறான். கிளட்ச மிதிக்காம கீரை போடுறடா அப்படின்ட்டு எல்லாமே கரெக்டா முறைப்படி செஞ்சா கம்மியா. டெக்னாலஜிலாம் மாறிடுச்சுல சார், இப்போ உள்ள வண்டிக்கு சீட்டுக்கு அடியில் வேற ஏசி, சீட்டு இவ்வளோ தூரம் ஏசி வராதுல பின்னாடி, சீட்டுக்கு அடியில் ஏசி வச்சுருப்பாங்க. அப்படியா? இப்போ உள்ள வண்டிக்கு நம்ம டிஎல் சார் வர்றாருல, அவர் காரில் தான் நானே பார்த்தேன். அப்படியா? அவர் காரில் ஃபுல்லாக ஒவ்வொரு சீட்டுக்கு அடியிலையும் ஏசி, இந்த இந்த பக்கம் இருந்து ஏசி வரும், இந்த பின்னாடி வேர்க்காமல் அந்த மண்டலம் வேர்க்காமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ள இருந்தோம் ஏசி வரும், சீட்டில் ஏசி வச்சுருக்காங்க பாருங்க. சரி சரி, டெக்னாலஜி ரொம்ப மாறிடுச்சு சார். அந்த வருஷம் கூட கூட அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்னா புதுசு புதுசா கண்டுபிடிச்சு விட்டாங்க. வருஷம் கூட கூட ஒவ்வொரு வண்டியும் வித்தியாச வித்தியாசமா வெளியே வருது. முந்தி வந்து இப்ப முன்னாடி போய்கிட்டு இருக்க அந்த காரு, இந்த கார்ல போய் விட்டா தான் அலாரம் அடிக்கும். முந்தி கீங் கீன்னு அந்த காரனு அந்த காரு காரனுக்கும் அலாரம் அடிக்கும் விட்டுட்டோம்னா. இப்ப அப்படி கிடையாது, ஒரு 20 மீட்டர் கிட்ட போகும்போது அந்த வண்டியில் அலாரம் அடிச்சிடும், இந்த வண்டியில் அலாரம் அடிச்சிடும், இடிக்க போறான்டா அப்படின்ட்டு. பின்னாடி ரொம்ப கிட்ட வந்துட்டியா நீ முன்னாடி போல, அவனை பின்னாடி போச்சு அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி மாறிக்கிட்டு ரொம்ப இது வந்துருச்சு சார். இப்பெல்லாம் அவன் தான் ஜப்பான்காரன் தான் உலகத்தை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கானே ஜப்பான்காரன். ஆமா, இப்படிக்கான செல்லுல மொத்த உலகத்தையும் அடக்கி வச்சிருக்கான். இப்போ அந்த செல்லு இல்லாமல் சின்ன பிள்ளை கூட சாப்பிட மாட்டேங்குதா, செல்லு கொடுக்குறே சாப்பிட எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது. எங்கள் அக்கா அம்மா எல்லாம் டோலியம் பண்ணுவேன், நைட்டு 1-2 மணி வரைக்கும் செல்லு நோண்டிக்கிட்டு இருப்பான். சின்ன பையன் இத்தனைக்கும் 1-2 வயசு ஆகுது அவனுக்கு. செல்லு கொடுன்னு வாங்கிடுவேன் எங்கள் மாமாட்டர் இருந்து, இல்லை நான் போனேன்னா ஏன்ட்டு வாங்கிடுவான். இப்போ தான் அந்த செல்லு உடஞ்சி போச்சு, டிஸ்பிளே மாற்ற கொடுத்துருக்கு, இன்னும் மாற்றாம வச்சிருக்கேன். இந்த மாதிரி சேராட்டோல இந்த ஆட்டோ அதுக்கு அது ஏசி வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? சேராட்டோக்கு சேராட்டோக்கு ஏசி வச்சு வந்துருக்கு. சேராட்டோ பேட்டரியிலயே வந்துருச்சு, பேட்டரி வந்தது கூட பெருசு இல்ல சார், சேராட்டோ ஏசியில வருது பாருங்க. ஏன் ஏறுவான் சேராட்டோல ஏசி வச்சு? அவ்வளவு தூரமா நம்ம மக்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் டெக்னாலஜி நல்லா கண்டுபிடிச்சு விடுறான். நம்ம மக்கள்கிட்ட காசு இருக்கணும்ல அந்த வண்டியில போறதுக்கு. அவன் குறைஞ்சது எப்படியும் 200 ரூபா வாங்குற இடத்துல 50 ரூபா சேர்த்து வாங்குவான். 200 ரூபா சாதா வண்டிக்கு வாங்குறான்னா இவன் 250 ரூபா வாங்குவான். அப்புறம் அந்த 200 ரூபா வண்டிக்கு போய்க்கிறான்னு தான் போவாங்க. ஏதோ அந்த நம்மளை மாதிரி உங்களை மாதிரி ஆளுக அந்த உங்களை மாதிரி ஆளுக வேணா போவாங்க. கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க வேணா ஒரு அவசரத்துக்கு கூட போவாங்க, அவ்வளோதான். அது கூட சரி சரி, மற்றபடி யார் போக போகிறாங்க அதில்? சரி சரி, இந்த தார்பாயா போட்டிருக்கான் இல்லை சார் ஆட்டோல? இப்போ வந்த வண்டியில் வந்து தார்பாய் கிடையாது, ஃபுல்லாக அந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் போட்டிருக்கேன். சரி சரி, ஏசிக்கு நிறையா மாற்றிட்டாங்க சார், ஏகப்பட்ட விஷயத்தை மாற்றி வச்சுருக்காங்க. ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் June 4. இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? ஒரு மாசம் இருக்கு. இந்த ஒரு மாசம் முடியணும். அடுத்த மாசம் ரிசல்ட் சார்? அடுத்த மாசம் 4 ரிசல்ட்டா? யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல.
அடிச்சு செஞ்சு மேல வந்துருவியான். வந்துட்டானாக்கா நம்மள சோழிய முடிச்சே விடுவாங்க மோடி வந்தாங்க. ஏன்னா இப்ப சம்பளம் அக்கௌண்ட்ல ஏத்தி விடுறதும் கையில குடுக்கறதுமா இருக்கா? இப்ப கூலி வேலை பாக்குறவங்க முதற்கொண்டு எல்லாம் அக்கௌண்ட்ல தான் போய் எடுத்துக்க, அங்க போய் எடுத்துக்க அப்படின்ட்டு எல்லாரும் பேங்க் ஓபன் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஆமா, ஜிபே போன் போய் எல்லாம் அங்க தானே கொண்டு வந்தது. நீங்க எல்லாமே அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. வேலை பாக்குறியா அந்த கார்டு, இந்த கார்டை போய் போட்டு உனக்கு காசு வந்துடும். கடையில நீ காசு கொடுத்தனா ஜாமா வாங்க வேணாம், இந்த கார்டை கூட அங்க ஸ்வைப் பண்ணிக்கிறேன் காசு எடுத்துக்கிறேன் முடிஞ்சு அப்படின்னு வந்துடும். எவங்கிட்டையும் காசு புழக்கம் இருக்காது, காசு புழக்கம் இருக்காது, கார்டு புழக்கம் தான் இருக்காது. கூட கையில ரூபா இருக்காது, எங்க போனாலும் கார்டு தான், பஸ்ஸுக்கு போனாலும் கார்டு கார்டு வச்சுதான் வரப்போகுதுன்னு. ஆனா என்ன அந்த கார்டு ஒத்த கார்டு தொலைச்சிட்டமாக்க மொத்த ரூபாயும் போச்சு, அவ்வளவுதான், ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. அது பெரியவங்க இவங்கெல்லாம் அந்த இதெல்லாம் மறந்துடுவாங்க சார். ஏன்னா இப்ப வந்து காசு இருந்தா போதும், எந்த ஊருக்குனாலும் போயிட்டு சேர்ந்து வந்துக்குருவாங்க பெரிய பெருசுக. என்ன இப்ப இருக்கிற காலத்துல கார்டு அப்படின்னாக்கா அந்த கார்டு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது. அந்த கார்டை எங்கிட்டு போட்டுக்கிட்டு தொலைச்சிட்டோம்னா அது ரஜலாத்தி ஆகி போயிருமேனு. பெருசுக்கு யாராவது துணைக்கு யாராவது இருந்தா தான் எங்கேயும் போவாங்க. ஒரு வாரத்துல ரெடி ஆயிருந்தாரு, ஒரே ஒரு வாரம் மட்டும் பொறுத்தது ஓட்டிக்க. அதுக்கடுத்து வேற வண்டி நம்ம பொலிடோம் புதுசு, அந்த வண்டி அவர் வச்சிருக்காருல அந்த மாதிரி பொலிடோம். நல்லா புது வண்டி மாதிரி இருக்கு, நல்லா ஏசி அதில் நல்லா குடுக்கணும்னு இருக்கும். போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வண்டியே கொடுக்கணும்னு ஏசி போய் இதாகி போயிடும், சின்னதாக ஆகி போயிடும். அந்த மாதிரி இருக்கும் வண்டி, பார்த்துட்டு வந்துட்டாரான். சரி, வண்டி நல்ல கண்டிஷன் நல்லா இருக்குடா வண்டி, அதை எடுத்துகிட்டு வந்தா. செகண்ட் ஹேண்டா புதுசா? செகண்ட் ஹேண்டு தானே, செகண்ட் ஹேண்டு தானே. அது புதுசு எடுக்கணும்னா ரேட்டு கூட இல்லை, எப்படி 12,000 ஆ கூட வரும் சார். அது இப்போ உள்ள வண்டி ஃபுல்லாக ரொம்ப சென்சார் மாடல் ரொம்ப இது இருக்குது சார், அதனால் அதெல்லாம் ரேட்டு கூட வரும். இந்த வண்டி சென்சார் தான், 2022 மாடல் இது. 2022? ஆமாம், 2022 மாடல் இது. டோர்லாம் வருது, அது 2 வருஷத்தில் அப்படி வச்சுருக்காங்க வண்டியை. ஆஹா, 2020 மாடல் இது, 2020 மாடல் இது. இப்போ பார்க்க போகிறதா 2022 மாடல், இப்போ பார்த்து எடுத்து வராருலாம் எடுக்க போகிறாங்களா அப்படி சொல்லுங்க. அதுதான் 2022 மாடல். என்ன சார், சம்பளம் ஏற்றி விட்டாங்களா? சம்பளம் கொடுத்துட்டாங்க கையில்.